கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதி தேவராயபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சுந்தரி என்பவர் அதிமுக சார்பாக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ரிசர்வ் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். காட்டுநாயக்கர் சமூகத்தை சேர்ந்த எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே இருந்து துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கிருஷ்ணன் என்பவர். தொடர்ச்சியாக அவர் மீது சாதிய வன்மத்தோடு சாதிய பாகுபாடோடான பிரச்சனைகளை அணுகுவது என்ற நடைமுறை இருந்திருக்கிறது. இது சம்பந்தமாக அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் பலமுறை சுந்தரி முறையிட்டும் எந்த விதமான நியாயமும் கிடைக்கவில்லை. குறிப்பாக அவரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் இவர் செய்த வேலைகளுக்கான ரசீதுகளில் வவுச்சர்களில் கையெழுத்து போட மறுப்பதும் அவரை சாதியை சொல்லி திட்டுவதும் அவர் கணவரை சாதியை சொல்லி திட்டுவதுமாக தொடர்ச்சியாக பெரும் மன உளைச்சலுக்கு அவரை ஆளாக்கியிருந்தார். இது சம்பந்தமாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக நாங்கள் ஒரு புகாரை அளித்தோம். புகாருக்கு பிறகு அவருக்கு பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவர் சுயமாக சுயமரியாதையோடு அந்த ஊராட்சி மன்றத்திலே தலைவராக பணியாற்றுவதற்கான சூழ்நிலையை கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் தமிழக அரசும் செய்து தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். என் பேர் சுந்தரி, தேவராயபுரம் ஊராட்சி தலைவராக இருக்கிறேன். எனக்கு வந்து பஞ்சாயத்தில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு துணைத்தலைவர் பிடி கிருஷ்ணன் அவர் வந்து எனக்கு ரொம்ப இடவூராக இருக்கிறாரு. எந்த வேலையுமே செய்கிறதுக்கு அவர் தடையாக இருக்கிறாரு. அவர்னால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பில் எடுக்கிறதுக்கோ எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கோ எதுக்குமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் வந்து பஞ்சாயத்தில் வந்து உட்காந்துட்டா எங்களை சரிசமமாக உட்கார வைக்கல என்று ஒரு மரியாதை குறைவாக நினைக்கிறாரு. எங்களை வந்து ஜாதி கீழ்ப்படியை வச்சு அவங்க எது வேணாலும் சும்மா பேசிகிட்டே இருக்கிறாரு. ஜாதி பற்றி தான் அதிகமாக உரிமை எடுத்துக்கிறாரு. அவர் வந்து அவரோட எண்ணப்படி தான் வேலைகள் செய்யணும். நான் தலைவராக இருந்துட்டு எனக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாது, நான் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. எந்த வேலைகளுமே பஞ்சாயத்தில் செய்ய முடியல. பஞ்சாயத்தில் என்ன உட்கார வைக்கக்கூடாதுன்னு தான் அவர் நினைக்கிறாரு அதிகமாக. அதனால் அவரோட பொறுப்பில் தான் அந்த பஞ்சாயத்து நடக்கும்னு தான் எதிர்பார்க்குறாரு. எங்களுக்கு ஜாதி பற்றி இழுவாக பேசி எல்லா வேலைகளும் எங்களுக்கு தடங்களாகவே போகுதுங்க சார். அதனால் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்கள் வைஸ் பிரசிடண்ட்டை மாற்றி கொடுக்க சொல்லி தான் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். கோவை மாவட்டத்தில் சமீபத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோடு சேர்ந்து நாங்கள் செய்த ஒரு கள ஆய்வில் இது போன்று பல பிரச்சனைகள், அதாவது குறிப்பாக தலித் தலைவர்களாக ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்று சாதிய ஆதிக்கத்தினால் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாவது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றி மன்றங்களாக இன்றைக்கு நிறைய ஊராட்சி மன்றங்கள் இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்டால் கூட பதிலை கூட வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் சொல்ல முடியும் என்று சொல்லுகிற ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இவர்கள் இடஒதுக்கீட்டில் வந்து விட்டார்கள், இவர்களுக்கு எதுவும் தெரியாது, படிக்க தெரியாதவர்கள், சமூகத்தை பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்லக்கூடியவர்களாக இந்த உயர்சாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அல்லாமல் இவர்கள் சுயமரியாதையோடு தங்கள் பணியை சுயமாக செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக குறிப்பாக தலித் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெண் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி சாதிய ரீதியான அச்சுறுத்தல்களும் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது என்பதும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தேவராயபுரம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய சுந்தரி தலித் வகுப்பை சேர்ந்தவர், அங்கே துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர், இருவருமே அதிமுகவை சேர்ந்தவர்கள். அதிமுகவை சேர்ந்த ஆளுங்கட்சியிலே இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது இந்த பிரச்சனையை கூட தீர்க்க முடியாதவர்கள், தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தலித் மக்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் என்று சொல்வது இது வந்து பொய்யான ஒரு விஷயம் என்பதை இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.